ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்குறார், இப்போ நீங்கள் வந்து சன்னியாசியாக இருக்கிறீங்க, தனியாக இருக்கிறீங்க, உங்களுக்கும் ஞானம் சரதான். இப்போ நாங்கள்லாம் ஃபேமிலியோடு இருக்கிறோம், இப்போ நிறையா பிரச்சனைகளோடு இருக்கிறோம், தொழில்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்களை மாதிரி நாங்களும் இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீகத்தில் இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணமோ வேலை பார்க்குறதோ இதுக்கும் ஆன்மீகத்தும் எந்த தொடர்புமே கிடையாது. நீங்கள் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிடலாம், திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தைகள் வச்சுக்கிடலாம், எந்த வேலைகளையும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்திலாம் இருந்துக்கிடலாங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார். அப்போ அவர் கேட்டவர் மட்டும் விடாமல் தொடர்த்தி கேட்குறாரு, அப்போ நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்களேங்கிறாரு. அதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்லாமல் அமைதியாகிடுறாரு. ஆனால் இது உடனே உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஆன்மீகங்கிறதே வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு அப்புறமா எங்கேயோ ஒரு இடத்துல மூலையிலேயே ஒடுங்கி உட்கார்ந்து பண்ணுற ஒரு மேட்டர் இல்லை, ஒரு சகஜமாக வாழ்க்கையோட வாழ்க்கையாக இணையக்கூடிய ஒன்று. இப்போ அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறது நம்ம காலையில் பார்த்தோம். அங்கே வந்து அகத்தை வந்து ஒரு அருவி மாதிரியும் ஒரு ஆறு மாதிரியும் ஓட விட்டுறணும், அது இயற்கைக்கு விட்டுறணும், அங்கே நம்ம செயற்கைங்கிறதே இருக்கக்கூடாது ங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். ஆனால் அதே நேரத்தில் புறச்சூழ்நிலைகள் நிறையா நம்ம எதிர்கொள்கிறோம். அப்போ இந்த புறச்சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும், அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நல்ல சூழ்நிலை நல்ல விதமான உணர்வை கொண்டு வரும், மோசமான சூழ்நிலை மோசமான உணர்வை கொண்டு வரும். இப்போ அந்த நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், எல்லாருமே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இருக்கிற மாதிரி இப்போ நிறைய சிலவங்க கூட வருவாங்க. வரும்போது எனக்கு இருக்க பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே நிறையா பேர் வருவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கூட வந்திருப்பீங்க ஜனமும் இது. அது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இப்போ பிரச்சனைனா என்ன? இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு அவசரம் கையில் கொஞ்சம் ஹேண்ட்பேக்கில் ஒரு 10 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஒருத்தர் பிடிங்கிட்டு ஓடிடுறாரு, இப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி தெருவில் ஒருத்தர் வந்து நம்மளை கண்டபடி திட்டுறாரு, அது நம்மளால் தாங்க முடியாது. இப்போ இதே மாதிரி நாம் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கிறோம். அந்த நிலத்தில் நாம் வீடெல்லாம் பிளான்களெல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கி நாம் வீடு கட்டணும்னு சொல்லி நாளை குறித்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம இது எப்படி என்ன செய்யணும்? இதுவும் பிரச்சனை தான். அதே மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கும் இடையில் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதில் நமக்கு விரோதமாக அந்த எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிருது, இதுவும் பிரச்சனை தான். இப்படி வந்து பிரச்சனைகள் வந்து அடுக்கடுக்காக இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம அணுகுமுறை எப்படி வேலை செய்யுது? இப்போ நம்ம பிரச்சனை வந்து நம்ம இப்போ நிறையா சொல்கிறோம், இந்த பிரச்சனையை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கிடுவோம். இப்போ ஒருத்தர் வந்து காலையில் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறாரு, காலையில் புறப்படுறாரு. வீட்டில் எழும்புனா வீட்டில் மனைவியாலேயோ சூழ்நிலையாலேயோ நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. சரி, அதை முடிச்சுட்டு வீட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்தோன்னா தெருவில் போனாலும் அங்கேயும் பிரச்சனை ஏற்படுது. பஸ்லேயோ இதுலேயோ ஒரு வெஹிக்கிள்லேயோ போகிறாரு, அங்கேயும் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது. அலுவலகத்துக்கு போகிறாரு, அலுவலகத்துலேயும் நிறைய அடுக்கடுக்காக பிரச்சனை வருது. அப்புறம் பழையபடி அலுவலகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறாரு, திரும்புகிற வழியெல்லாம் பிரச்சனை வருது. ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. ஒரு கற்பனையான ஒரு உதாரணம். அடுக்கடுக்காக காலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அடுக்கடுக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்கு. இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், அந்த அம்சத்தில்னா, நீங்கள் காலையில் எழும்புனிலிருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, வெளியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆஃபீஸுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, பிரயாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, காலையிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. இது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, இது நல்லா நடக்குமா, இது நல்லா நடக்காதா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருமான்னு சொல்லி மனசு மட்டும் அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ முதல் அம்சத்தில் என்னன்னு சொன்னால், அடுக்கடுக்காக பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்குது. ரெண்டாவது ஐட்டத்தில் வந்து பிரச்சனைகளே இல்லை, ஆனால் மனசு மட்டும் நிம்மதி இல்லாமல் இருக்குது.
இப்போ இதில் யார் எந்த எந்த இதை நம்ம தேர்ந்தெடுப்போம்? ஃபஸ்ட் பார்ட்டை தேர்ந்தெடுப்போமா, செகண்ட் பார்ட்டை தேர்ந்தெடுப்போமா? எல்லாருமே ஃபஸ்ட் பார்ட்டை தான் தேர்ந்தெடுப்போம். ஏன்னா மனசு ஓகேன்னு சொன்னால் எல்லாமே ஓகே ஆயிடும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ பிரச்சனைங்கிறது வந்து மனசில் தான் பிரதானமான ரோலில் இருக்குது. இப்போ அந்த மனசு வந்து, ஆனால் அது எனக்கு வந்து சும்மா கற்பனையாக சொல்கிறோம், இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு அமைதியாக இருக்க முடியுமா என்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஏன்னா ரெண்டாவது இதுனால் அது சர்வசாதாரணமாக இருக்கலாம், பிரச்சனையே இல்லைன்னா மனசு வந்து நிம்மதி இல்லாமல் எதையாவது தேவையில்லாமல் கிளம்பிகிட்டு இருக்கலாம், அது சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனசு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இப்போ உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு 10 வருஷம் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, இப்போ இந்த 10 வருஷம் கழித்து நீங்கள் இந்தியாவுக்கு வரீங்க, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால், 10 வருஷம் நம்ம பழைய நண்பர்களெல்லாம் யாரையுமே பார்க்காம இருக்கிறோம், அன்றைக்கி நம்ம எல்லாரையும் பார்ப்போம் நீ சொல்லி நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு அப்படியே தெரு ஓரமாக நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய பழைய நண்பர் ஏத்தாப்பில் வரார், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஏத்தாப்பில் வரார். உங்களை அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, எப்படிப்பா நல்லா இருக்கியா நின்று சொல்லி கேட்குறீங்க. அவர் என்னன்னு சொன்னால், பலாருன்னு உங்கள் கன்னத்தில் வாங்கி அரைஞ்சி கட்டவரத்து சொல்லி ஏசுறாரு. உங்களுக்கு ஒன்றும் ஓடலை, என்னடா இப்படி இருக்கிறாரின்னு சொல்லி உங்களுக்கு திருப்பி அடிக்கிற கூட மனசில் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து தப்பி ஓடனா போதுன்னு சொல்லி தப்பி பிழைச்சோன்னே எங்கேயோ போகிறீங்க. போகிற இடத்துல இன்னொரு பழைய நண்பர் ஏத்தாப்பில் வராரு. இப்போ அவரை பார்த்தானா நல்லா இருக்கியான்னு கேட்குறதுக்கு யோசனையாக இருக்குது. இவர் என்ன பண்ணுவாரான்னு தெரில, ஆனால் அவராக வந்து உங்களை கட்டிப்பிடிச்சி நல்லா இருக்கியான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாரு. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆஸ்வாசம் அடைஞ்சு அவர் உங்களை அடித்த நண்பரை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு சொல்கிறீங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ அந்த நண்பர் ஒரு 2 மாதமாக மைண்டு டிஸார்டரில் இருக்கிறாரு, தேவையில்லாமல் டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறாரு, ஆனால் தெரிஞ்சவங்களை யாரை கண்டாலும் பிடிச்சி அடிச்சிடுறாரு, கட்டவரத்து சொல்லி ஏசுறாரு. நீ சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாமே அது வரைக்கும் இருந்த வேகம்லாம் அப்படியே கீழே போயிடும். இப்போ அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த அடித்தது வலி கூட இன்னும் கன்னத்தில் மாறலை, பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமேங்கிற மாதிரி ஒரு வேகத்தில் கொதிச்சு போயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புஸ்ஸுனி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், மனசளவில் உங்களுக்கு ஓகே ஆயிடுது. சூழ்நிலை அப்படி தான், செயலில் அங்கே ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று அவருக்கு ஏதாவது உதவி பண்ணால் பரவாயில்லையேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடும்.